ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெரன்ஸ் கிச்சன். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். இப்போ முதல்ல ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு லெமன் சைஸ் புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேற ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட மிளகாத்தூளில் காஷ்மீரி ரெட் சில்லியும் நார்மல் சில்லியும் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. நீங்கள் சேர்த்து அரைக்கலைன்னா 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே 1 கிலோ வஞ்சரம் மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடுங்க. பொரிஞ்ச உடனே ஒரு 7 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம இதில் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சில்லி மல்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்கிறதுனால உங்களுக்கு குழம்புக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். கூடவே 1/6 பச்சை மிளகாயை கீறி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா வேகிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனையெல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், மறுபடியும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம திரும்பவும் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ சேர்த்துட்டு திரும்ப நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கொதி வந்த உடனே நம்ம மீன் துண்டுகளை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இங்கே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் மீன் துண்டுகளை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த மீன் குழம்புக்கு நீங்கள் நெய் அதிகம் இருக்கிற மீனாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்திங்கன்னா உங்கள் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டே புளித்தண்ணி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளித்தண்ணியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பித்த உடனே மூடி போட்டு மூடிடுங்க. நார்மலாக நம்ம மீன் குழம்பு பண்ணும்போது தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டு அதை தான் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். முதல்ல கட்டி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு 2ம் பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி கலந்த 2வது தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு வந்து மறுபடியும் 1 கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ கொதி வர ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம திரும்பவும் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மீன் குழம்பை நம்ம ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது. நான் 10 நிமிஷம்தான் மொத்தமே கொதிக்க விட்டுருப்பேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை 10 சின்ன வெங்காயத்தை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்லேயே 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த எண்ணெயில். இப்போ அந்த தாளிப்பை நம்ம அப்படியே குழம்புல சேர்த்துக்க போகிறோம். இந்த தாளிப்பை மறக்காமல் சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இந்த தாளிப்பு நீங்கள் சேர்த்த உடனே உங்கள் குழம்புக்கு நல்ல ஒரு கலரும் மணமும் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட செம டேஸ்டான வஞ்சரம் மீன் குழம்பு இங்கே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா போக போக இன்னும் நல்லா திக்காயிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மீன் குழம்பை அடுத்த நாள் வந்து இட்லி கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். மீன் குழம்போட டேஸ்ட் எப்போவுமே டைம் ஆக ஆக தான் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும்.
நீங்கள் இந்த ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஜெரின்ஸ் கிச்சனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெரின்ஸ் கிச்சன்.